வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து நட்சத்திர வாரியாக குறிப்பேசி பண்ண பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே பாராட்டுறீங்க, நன்றி. அந்த வருஷத்தில் யார் பார்க்க போகிறோம்னா, தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பார்க்க போகிறோம். உத்திராட ஒன்றாம் பாதம் மட்டும்தான் தனுசில் வரும், ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்லாம் அடுத்த மகரத்துக்கு போயிடும். அப்போ தனுசு உத்திராட ஒன்றாம் பாதத்தை மட்டும் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும் பார்க்கலாம். ஏற்றம் கிடைக்குமா, மன மாற்றம் கிடைக்குமான்னு பார்க்க போகிறோம். சென்ற 1/9/2020 பார்த்தீங்கன்னா ராகு கேது பேச்சு வந்துச்சு. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாம், கண்டிப்பாக நிறைய கிடைச்சிருக்கு, உங்களுக்கு வந்துட்டு நல்ல மாற்றம் கிடைச்சிருக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15/11/2020, அதாவது ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2:30 குரு பெயர்ச்சி வரப்போது. உங்கள் ராசியிலிருந்து இவ்வளோ நாளில் இருந்த குரு பகவான் மாறப்போகிறாரு, மகரத்துக்கு மாறப்போகிறார். தனுசுலேருந்து குரு பகவான் மகரத்துக்கு மாறப்போகிறாரு. சொல்லப்போன உங்கள் நட்சத்திரம் இருந்தார், அவர் மாறப்போகிறாரு. கண்டிப்பாக மாற்றம் கிடைக்குமான மாற்றம் கிடைக்கும், ஏமாற்றம் கிடைக்காது, நல்ல மாற்றம் கிடைக்கும். சார் இவ்வளோ நாளாக கூட தான் சார் இந்த குரு இருந்தார், ஏன் சார் கொடுக்கலன்னு கேட்பீங்க. குரு நல்லா தான் சார் செய்யணும் கேட்டிருப்பீங்க. அங்கே சனீஸ்வரகம் தடை போட்டுக்கிருந்தார், பிரேக் போட்டுக்கிருந்தார், ஒரு இருட்டடிப்பு மாதிரி இருந்துச்சு. இப்போ அது ஃப்ரீயாகிடுச்சு. இப்போ சனீஸ்வரன் நல்லா செய்யப்படுறாரு உங்களுக்கு. 27/2020 சனிப்பெயர்ச்சி வரப்போது, நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். 5 வருஷம் 7.5 முடிய போது, கடைசி 2.5 பாதிக்காது, தைரியமாக இருக்கலாம். இப்போ நீச்ச குருவை வர்ற மகரத்தில் வராரு. உண்மையிலே உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா சூரிய அருள் பெற்றவர்கள், நன்றி கடன் செலுத்தக்கூடியவர்கள், நன்றி மறவாதவர்கள், உதவியை மறக்காமல் சொல்லி சொல்லி சார் நீங்கள் செஞ்சீங்க சார், ஹெல்ப் பண்ணி சார் சொல்லி சொல்லுவாங்க, நன்றியோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சோர்வுகள் மாறுமான கண்டிப்பாக மாறப்போகுது. நட்புகள் பலப்படுமான கண்டிப்பாக பலப்பட போகுது. திறமைகள் பளிச்சிடுமான கண்டிப்பாக பளிச்சிட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பிரகாசமாக இருப்பீங்க, வாழ்க்கையை பிரகாசமாக மாறப்போகுது. நல்ல பண வரவு கிடைக்கும், தைரியமாக இருக்கலாம். சனியுடைய தடைகள்லாம் அகன்றுச்சு, அவரே நல்லா செய்ய போகிறாரு. புதிய தொழில் அமையுமானால் கண்டிப்பாக அமையலாம், புதிய வியாபாரம் அமையலாம், சிறிய தொழில் பெரிய தொழிலாம் கண்டிப்பாக மாற்றங்கள் வாய்ப்பு இருக்குது. நோயினுடைய தன்மையெல்லாம் மாறிடும், கொஞ்சம் பிரகாசமாக இருப்பீங்க. மன அமைதி கண்டிப்பாக கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இலகன மனசு படைச்சவங்க, ஆனால் ஏமாந்துடாதீங்க, ஏமாற்ற மாட்டேன் எப்போவுமே, நீங்கள் ஏமாந்துடாதீங்க, அவ்வளோதான் சொல்கிறது. குறிப்பாக எதிர்ப்பாளர் நினைத்தாரிடம் ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும். நம்ம அவசரப்பட்டு சார் பணம் கேட்டான் கொடுத்தோம் சார், கடைசியில் தெரியான்னு சொல்லிட்டான் சார் சொல்ல மாட்டேக்கூடாது. இதயம் சம்மந்தப்பட்ட வகையில் கவனம் கொஞ்சம், அதாவது ப்ரெஷர் வரலாம், லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் மாற்றி மாதிரி வரலாம், அது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் பார்த்துக்கிடுங்க. பண நடமாட்டம் நல்லாயிருக்கும், பணம் நிறைய கிடைக்கும், கடன்கள்லாம் விலகிடும், நகை அடகு கடந்த கூட நகையெல்லாம் மீட்டரெல்லாம் பார்த்துக்கிடுங்க. சார் திருமணம் ரொம்ப நாள் ஆகலை சார், திருமணம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் 8ல குரு உங்களுக்கு பார்க்குறதுனால அந்த திருமணத்தை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதாவது நம்மளுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தாலும் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் எடு பார்க்கும்போது கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். அவங்க சொன்னால் மாட்டிக்கிறக்கூடாது. 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுனால கொஞ்சம் அகப்பட்டுறாம பார்த்துக்கிடுங்க. ஆனால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும், பயப்பட தேவையில்லை. குவாக வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஆப்ரேஷன் இயற்கையான பிரச்சனை சுகப்பிரசவம் கூட அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் படிப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், பயப்பட வேணாம். நம்ம நட்பில் கவனம் வேணும், கூட நட்பில் மாட்டாமல் இருந்துருங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புகழில் மயங்கிறாதீங்க, புகழ் வரும், புகழ் கிடைக்கும், புகழ்ச்சி கிடைக்கும். ஆனால் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம், பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் கோபத்தை கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கிடுங்க. இப்போ பெண்களை பொறுத்தவரையில் நல்ல ஹெல்த்து சரியாயிரும், நல்ல டென்ஷன் ஆக மாட்டீங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க, மனசு நிம்மதியாக இருக்கும், அது மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அடகணைகள் மறுபடியும் திரும்பணும் சொல்லியிருக்கேன். கூட நிறைய பொருள்கள் வாங்கலாம், ஆடை ஆபரணம் புதுசாக வாங்கலாம். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த அடுப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சமையலறையில் ரொம்ப நெருப்புலையும் சரி, சின்ன சின்ன காய்கறி வெட்டுற ஒரு மிஷினாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், அருகாமனையாக இருக்கட்டும், அதோடு விழிப்பாக இருக்கணும்னு பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா, இரவு பணியாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா மின்சாரத்தில் நெருப்புலையும் ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும். கூடாது ஆஃபீஸில் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக மாறிடும், அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற 2ஆம் இடம்னா கூட பார்த்திங்கன்னா பார்க்குற பார்வை 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்ப்பார். 5, 7, 9 பார்வை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம். 8 தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும், 10 பாதிக்காது, தொழில் நல்லாயிருக்கும், பார்த்துக்கிடுங்க. நோய் 6ஆம் இடம் பார்க்க நோய் நடித்தன்மையெல்லாம் கண்டிப்பாக போயிடும். அடுத்து 2021 வந்து குரு பகவான் பார்த்திங்கன்னா மகரத்தை விட கும்பத்துக்கு அதிசாரமாக போவார், அது கூடுதல் பலன் கொடுப்பார். 3ல் குருங்கிறது கொஞ்ச நாள் தான் இருப்பார், இருந்தால் கூட நிறைய ஹெல்ப் பண்ணார், பார்த்துக்கிடுங்க. அப்புறம் மறுபடியும் 2021 வந்து திருப்பி 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். வந்தாலும் பயப்பட தேவையில்லை, நல்லா ஹெல்ப்பிங் நல்லாயிருக்கும். அது சனிப்பெயர்ச்சி வேறு உங்களுக்கு வரப்போகுது, எல்லா வகையிலுமே சிறப்பாக இருக்கும்.
தனுசு ராசி உத்திராட ஒன்றாம் பாதம் வந்து எலகன மனசுக்காரங்க பாசக்காரங்க. மஞ்சள் கலர் நிறைய பயன்படுத்தலாம். குலதெய்வ வழிபாடு போயிட்டு வாங்க. டெய்லி கண்டிப்பாக சூரியன் வழிபட்டுருங்க. சூரிய வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும். டவுட் இருந்தால் செல்லை கூப்பிட்டு கேட்டுங்க. 94431 65504 ஸ்டிப்பில் இருக்குது பாருங்கள். இன்னொரு நம்பர் இருக்குது 95247 51504 ரெண்டுலேயுமே பேசலாம். ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் தான். வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பி கூட கூகுள் பேயில் பணம் போட்டு கேட்டுக்கலாம். ஜாதக ஆலோசனை கேட்டுக்கலாம். நேரம் வர்றவங்க மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டரில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் திருப்புவனம் ஒரு அற்புதமான ஊர். காசியை விட கால்விசம் பண்ணி தரக்கூடிய ஊர். அற்புதமான க்ஷேத்திரம். அந்த ஊருக்கு சனி மூலையில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறிறனா மடப்புறம் போகிற வழியில் பிரசித்தி பெற்ற மடப்புறம் காளியம்மன் உலக பிரசித்தி பெற்றது. அது போகிற வழியில் அந்த கோயில் போகிற வழியில் மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி ஒன்றுக்கு வளைவு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில் ஒரு அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி அம்மனார் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தாராளமாக சாமியம் போடலாம். கும்பிட்டாலும் உங்களுக்கு குருவுடைய பவர் கிடைக்கும் தெற்க பார்த்துருக்கனால. எல்லா பிள்ளையாருக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக அருகம்புடி சாத்துவாங்க. மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கேத்தாப்புக்கு பிள்ளையாருக்கு தெற்கு பார்த்த விசாராட்சி ஒன்றா இருக்குது. தேங்காய் மாலை சாத்து 7 தேங்காய் மாலை சாத்துவாங்க. வாய்ப்பு இருந்தால் வாங்க அங்கே வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம். அங்கே அற்புதமான ஜோதிட மந்திராலயம் இருக்குது. விசாராட்சி ஜோதிட மந்திராலயம் இருக்குது. விசாலாட்சி சித்தா வர்ம மையம் விசாலாட்சி தோல் சிகிச்சை மையம் இருக்குது. வெப்சைட் ஒன்றுக்கு போட்டு பாருங்கள். 94431 65 செல் நம்பரு. வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.karu.karuppiah.com போட்டு பாருங்கள். www.karu.karuppiah.com போட்டு பாருங்கள். இது போல் நம்ம சேனல் மற்ற சேனலாக இருக்குது பாருங்கள். கரு கரு சித்தான்னு ஒரு சேனல் இருக்குது. கரு கரு சித்தாம் அதில் 5 ரூபாய் டாக்டர் உங்களை எல்லா இடத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காங்கயம் எடுத்திருக்காரு. நேராக போய் சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் பார்க்குறாரு. குறிப்பாக தோல் சம்மந்த பிரச்சனையை பார்க்குறாரு. வெரிகோஸ் பார்க்குறாரு. பைல்ஸ் பார்க்குறாரு. நேராக போய் பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அவர் மறுபடியும் சந்திக்கலாம். அவரை கோயம்புத்தூர்லையும் சந்திக்கலாம் பாருங்கள். அதுபோல் கரு கரு சித்தா போட்டு பாருங்கள் அந்த சேனல். கரு கரு விஷால்னு ஒரு சேனல் இருக்குது. கரு கரு விஷால் போட்டு பாருங்கள். அதுபோல் ஹெர்பல் மிஸ்னு ஒரு பூச்சியால் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கும். ஹெர்பல் மிஸ் போட்டு பாருங்கள். வேறு டவுட்டு தான் நேரம் வந்து கேட்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த